ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ்டரக்டமி, ஹிஸ்டரக்டமிக்கு அப்புறம் ஹிஸ்டரக்டமி அப்படின்ற சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன காம்ப்ளிகேஷன்லாம் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த சர்ஜரியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூட்ரஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஹிஸ்டர் எக்டோமி, எக்டோமி அப்படினாலே ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதை எப்போ ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, கேன்சர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்போ நம்ம யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா மூணு வகையில் நம்ம ஹிஸ்டரக்டமி பண்ணுவோம். ஓகேவா, ஒன்று பார்த்தோன்னா டோட்டல் ஹிஸ்டரக்டமி, டோட்டலாக யூட்ரஸை காலி பண்ணுறது, சப் டோட்டல் கொஞ்சம் பாதி மட்டும், அதே போல் ரேடிக்கல். ஓகே, இப்போ இந்த சர்ஜரிக்கு அப்ரோச் பண்ணுறது பார்த்தோம்னா மூணு வகையில் அப்ரோச் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தோன்னா அப்டமினல் இன்சிஷன் மூலமாக, அப்டமினல் இன்சிஷன், அதே போல் வெஜினல், வெஜினா வழியாக நம்ம யூட்ரஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அதே போல் லாப்ரோஸ்கோபிக், லாப்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது ஒரு சின்ன 1 இன்ச் இந்த அளவுக்கு ஒரு சின்ன இன்சிஷன், அதாவது அப்டமினை இவ்வளோ தான் கிழிப்பாங்க, கிழிச்சிட்டு நம்ம லேப்ரோஸ்கோப்பை உள்ள விட்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஹிஸ்டரக்டமி பண்ணுறனால நமக்கு என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா, நமக்கு எல்லா சர்ஜரிலையும் வர மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ளீடிங், கட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் வரும். ப்ளீடிங் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப ப்ளட் வால்யூம் நமக்கு கம்மியாகும். ஸோ அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம், அல்லது அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இன்ஃபெக்ஷன், அடுத்ததாக இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட யூரினரி ட்ராக்குக்கு பக்கத்துலேயே இந்த யூட்ரஸ் இருக்கிறனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அது எப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் பெல்விக், இதை வந்து பெல்விக் இன்ஃபெக்ஷன் அப்படி கூட சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபீவர், அதே போல் குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லுற சில், அதே போல் பெயின் இன்க்ரீஸ்டாக இருக்கும், அதே போல் ஊன்லேருந்து தேவையில்லாத லிக்விட்லாம் ட்ரைனேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நமக்கு யூட்ரஸ் அப்படிங்கிறனால யூரினரி ட்ராக்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும், அதனால் நமக்கு யூரினரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், அதுலேயும் குறிப்பாக ரிட்டன்ஷன் வரலாம். வா, யூரினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும், அதுதான் ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், யூரினரி ரிட்டன்ஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெச்சிட்டர் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் யூரினரி ட்ராக்ட் இன்ஜூரி, நம்ம உள்ளே கட் பண்ணும்போது தெரியாமல் பிளேடரையோ அல்லது யூரட்டரையோ கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு யூரினரி ட்ராக்ட் தானே அதெல்லாம், ஸோ அங்கே வந்து இன்ஜுரி நடக்கும். ஸோ இது பார்த்தோம்னா லீக்கிங் அல்லது அப்ஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ணலாம், யூரினரி ட்ராக்டில் லீக்கேஜ் நடக்கலாம் அல்லது அப்ஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ணலாம். அடுத்தது பவல் காம்ப்ளிகேஷன்ஸ், பவல் அப்படிங்கிறது நம்மளுடைய மோஷன் போகிறது வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இலியஸ், ஸோ இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பேரலைஸ் ஆகுது, அதனால் நமக்கு பவல் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா டிலேடாக நடக்கும். ஸோ அதான் நம்ம இலியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பவல் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இன்டெஸ்டைனில் பார்சியலாக அல்லது கம்ப்ளீட்டாக பிளாக்கேஜ் இருக்கும், ஸோ அதை நம்ம பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக ஹெர்னியா டெவலப் ஆகலாம், நம்ம எந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறோமோ அந்த இடத்துல பார்த்தோன்னா ஹெர்னியா டெவலப் ஆகலாம், வேறு ஏதாவது ப்ரொட்ரூடு அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிட்டு வெளியே வந்துச்சுனா அதை ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக எல்லா அப்டமினல் லோவர் லிம் சர்ஜரி பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான் டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ், நம்மளுடைய கால் வந்து ரொம்ப நேரம் இம்மொபிலைஸ் ஆகிருக்கா, ஸோ அந்த வெயின்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளட் கிளாட் ஆகிடும், ஸோ அதனால் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் கிளாட்டிங் வருது. ஸோ இந்த கிளாட்டு டைரெக்டாக நமக்கு ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு லங்குக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பல்மோனரி ஆர்டரியில் அடைச்சிக்கும், ஸோ அதை நம்ம பல்மோனரி எம்போலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன், அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷனில் பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரலாம் அல்லது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இது பார்த்தோன்னா எல்லா சர்ஜரிலையுமே வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான், அனஸ்தீசியா கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு அது அக்செப்ட் ஆகிக்காது. அடுத்ததான் மெனோஃபாசல் சிம்டம்ஸ், ஸோ இவங்களுடைய யூட்ரஸில் நம்ம சர்ஜரி பண்ணுறோம், ஓகே யூட்ரஸை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மெனோஃபாசல் சிம்டம்ஸ்லாம் ஆன்செட் ஆகும். ஸோ அதில் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், இப்போ அந்த பர்சனை பார்த்தோன்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், வெஜினல் ட்ரைனஸ். ஸோ ஓவரியை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வெஜினல் ட்ரைனஸ்லாம் அதிகமாக வரும். ஓகேவா, ஸோ ஓவரி ரிமூவ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஊ ஃபோரெக்டமி அப்படின்னு சொல்லுவோம், ஹிஸ்டரெக்டமி வித் ஊ ஃபோரெக்டமி. ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வெஜினல் ட்ரைனஸ்லாம் அதிகமாக வரும். ஓகே, அடுத்த காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன், உங்களுடைய யூட்ரஸே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஞ்சஸ் லிபிடோ, அவங்களுக்கு செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் எதுவுமே வராது, செக்ஸுவல் ஃபீலிங்ஸை தான் நம்ம லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம், ஸோ லிபிடோ ஆப்சென்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கலாம்.
ஓகே, அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் வேறு அவங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. அதே போல் ரீப்ரொடக்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதனால் அவங்க கண்டிப்பாக இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்குள்ளே போவாங்க. இது இல்லாமல் நமக்கு டிலேடு ஹீலிங் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹீலிங் பார்த்தோன்னா ரொம்பவே டிலே நடக்கும். ஓகே, அடுத்ததாக அதர்சன் ஃபார்மேஷன். ஓகே, இப்போ நமக்கு உள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஸ்கார் போயிட்டு நமக்கு பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அல்லது உள்ளே ஏதாவது பெயின் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம அதர்சன் ஃபார்மேஷன். அதர்சன் அப்படின்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கார் சிசு ஃபார்ம் ஆகிட்டு உள்ளே எங்கேயாவது போய் தேவையில்லாமல் அட்டாச் ஆகிட்டு பெயினை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இது இல்லாமல் ரேராக வரக்கூடிய ஒரு சில காம்ப்ளிகேஷன், ஆர்கன் இன்ஜூரி, உள்ள நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது ஆர்கன் இன்ஜூரி ஆகிருக்கலாம். அதே போல் கார்டியாக் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது டூரிங் சர்ஜரி. இப்போ யூட்ரஸ் அப்படிங்கிறதுனால அவங்க ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வூண்ட் டெகிசன்ஸ். வூண்ட் டெகிசன்ஸ் அப்படின்னா நம்ம அப்டமினல் இன்சிஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இன்சிஷன் பண்ண இடத்துல இப்படி தான் நம்ம இன்சிஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டு ஒன்றா வச்சு தச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு சைடும் பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அதுதான் நம்ம வூண்ட் டெகிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா பூர் வூண்ட் ஹீலிங், வூண்ட் ஹீலிங் வந்து ரொம்ப பூராக இருக்குது அப்படிங்கிறப்பையோ, அல்லது நம்ம ஸ்ட்ரெயின் அந்த பெல்விக் ரீஜனில் ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்பையோ இந்த வூண்ட் டெகிசன்ஸ் வரும். ஸோ இது இந்த சர்ஜரியில் மட்டும் இல்லை எல்லா சர்ஜரியிலுமே இது காமன் தான். ஓகேவா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்குறோம், ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இது வூண்ட் டெகிசன்ஸ் நடக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரக்டமி, ஹிஸ்டரக்டமி பண்ணுறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப வீட்டுக்கெல்லாம் பேசிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.